அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆறாவது வகுப்புல மூன்றாவது இயல்ல இரண்டாம் பருவத்துல சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் வந்து சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். அப்போ எதெல்லாம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த, இது எல்லாமே சுட்டு எழுத்துக்கள். அவன் யார், இவள் எங்கே போனால், இங்கு என்ன உள்ளது, இந்த மாதிரி சுட்டி வருகின்ற எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். ஆ, இதுக்கு சுட்டு எழுத்துக்களா அமையத்துக்கு முதல் எழுத்து எது அப்படின்னா அ, இ, இந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் காரணம். இந்த மாதிரி ஒன்றை சுட்டி காட்ட வருகின்ற எழுத்துக்களுக்கு பேர் என்னன்னா சுட்டு எழுத்துக்கள். அப்போ சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றை சுட்டி காட்ட வருகின்ற எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். இப்ப எதெல்லாம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆ, இ, உ, இதெல்லாமே சுட்டு எழுத்துக்கள்ல வந்துடும். அப்போ எந்த சுட்டு எழுத்து இப்பொழுது நடைமுறை இல்லை அப்படின்னா உ அப்படிங்கிற எழுத்து சுட்டாக பயன்படுத்தது இல்லை. இப்ப அகச்சுட்டு, அகச்சுட்டை பத்தி பார்க்கலாம். இவன், அவன், இது, அது, இந்த சொற்கள்ல இருக்கிற சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அப்போ இவன்ல ஈ எடுத்துடுறோம் அப்படின்னா வண்ணுன்னு வரும். அவன்ல ஆ எடுத்துட்டா வண்ணுன்னு வரும். இதுல ஈ எடுத்துட்டா எதுவுமே வராது. அந்த மாதிரி ஒரு சொல்லுடைய உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. பொதுவாகவே முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அகச்சுட்டுல வந்து முதல் எழுத்துட்டு எடுத்துட்டா அது வந்து பொருள் கொடுக்காது. இது வந்து அகச்சுட்டு. அடுத்து புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்றது எதெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு எழுத்தை எடுத்துட்டா கூட அது வந்து பொருள் கொடுக்கும். அதாவது சுட்டு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தை எடுத்துட்டா மற்ற எழுத்துக்கள் நின்று பொருள் கொடுக்கும். அதுதான் வந்து புறச்சுட்டு. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுல முதல் எழுத்து நீக்கிடுறோம். அந்நீர்வீழ்ச்சியில ஆ நீக்கிட்டா கூட நீர்வீழ்ச்சி அது ஒரு பொருள் கொடுக்கும். இம்மலையில ஈ எடுத்துட்டோம்னா மலை அது வந்து பொருள் கொடுக்கும். இந்நூல்ல ஈ எடுத்துட்டா நூல் அது வந்து ஒரு பொருளை கொடுக்கும், ஒரு வார்த்தையை கொடுக்கும். இதுதான் வந்து புறச்சுட்டு. புறத்தை இருந்து சுட்டு பொருளை கொடுக்கறது புறச்சுட்டு. அகச்சுட்டு வரும் பொழுது முதல் எழுத்து எடுத்துட்டா அது வந்து பொருள் தராது. புறச்சுட்டுன்னு வரும் பொழுது முதல் எழுத்தை எடுத்துட்டா அது வந்து பொருள் கொடுக்கும். அடுத்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டு எது வரும், இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இந்த மாதிரி எல்லாம் வர்றது அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இஃது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டு எழுத்து இ. அண்மை சுட்டுல வர்ற எழுத்துக்கள் எல்லாமே இ. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவன், இங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஈல வர எழுத்துக்கள் எல்லாமே அண்மை சுட்டு எழுத்துக்கள். அடுத்து சேய்மை சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இந்த சொற்கள் எல்லாமே தொலைவில் இருக்கிறவற்றை சுட்டி காட்டுது. இஃது சேய்மை சுட்டு எனப்படும். தூரத்தில் இருக்கிறது எல்லாமே சுட்டி காட்டப்பட்டா அதுக்கு பேர் என்னன்னா சேமை சுட்டு. அடுத்து சுட்டு திரிவு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புற சுட்டுகள் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சுற்றுகளை அந்த மரம், இந்த வீடு அப்படின்னும் சுட்ட திரிச்சு சொல்றது சுட்டு திரிவு. ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த அப்படின்னு திரிஞ்சு சுட்டு பொருளை கொடுப்பது சுட்டு திரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டு என்னன்னா இப்பள்ளி, இந்த பள்ளி, இது எல்லாமே சுட்டு திரிவுகள். இப்போ என்னென்ன இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ் இதுல கேட்பாங்க அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ, இ, உ, இது வந்து சுட்டு எழுத்துக்கள். இப்ப எந்த சுட்டு எழுத்து நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது உ வந்து நடைமுறையில் இல்லை. அடுத்து சுட்டு எழுத்துக்கள் அகச்சுட்டுல
அகச்சுட்டுல எந்த எழுத்து நீக்கிட்ட பொருள் தராது. முதல் எழுத்து நீக்கினா அகச்சுட்டுல பொருள் தராது. புறச்சுட்டுல வந்து முதல் எழுத்தை நீக்கினா கூட நமக்கு பொருள் கொடுக்கும். இது வந்து புறச்சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அண்மையில இருக்கிற இதை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அண்மை சுட்டு வரும். அடுத்து சேய்மை சுட்டு, தொலைவில் இருக்கிறத பத்தி சொல்லும் பொழுது சேய்மை சுட்டு. அடுத்து சுட்டு திரிவு, அதாவது சுட்டு எழுத்துக்களே திரிஞ்சு வர்றது சுட்டு திரிவு. அதெல்லாம் எது அப்படின்னா இப்பள்ளி இந்த பள்ளி இந்த மாதிரி திரிஞ்சு வர்றது சுட்டு திரிப்பு. அப்ப சுட்டு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அஞ்சு வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரிவு. இது எல்லாமே இதுதான் வந்து இந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ். இதுல இருக்கிற வினாக்கள் பத்திரலாம் எவாலுவேஷன்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், என் வீடு டேஷ் உள்ளது. என் வீடு அது அங்கே, அதுல எது வரும்னா என் வீடு அங்கே உள்ளது அதுதான் வரும். ரெண்டாவது தம்பி டேஷ் வா, தம்பி இவர்னு வராது இங்கே வா. தேர்டு நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது, நீர் வந்து எங்க தேங்கி இருக்கு அப்படின்றது. ஃபோர்த் வந்து யார் டேஷ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா. ஃபிஃப்த் வந்து உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இதுதான் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இன்னைக்கு நம்ம வந்து எழுத்துக்கள் பத்தி பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் என்னென்ன, சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். தெரிந்து கொள்வோம் பகுதியை பார்த்துடலாம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில இருப்பதை சுட்டி காட்டுறதுக்கு ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்து அந்த காலத்துல வந்து பயன்படுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உது, உவன் இதை வந்து சொல்லலாம். இப்ப இந்த ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்து நடைமுறையில இல்லை. இது வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு கிளாஸ்ல வேற ஒரு புது டாபிக் பார்க்கலாம். நன்றி.